தமிழ் ஆசான் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கண்ணுக்கு எட்டிய தூரம் பச்சை பசியில் எனக்கு காட்சியளிக்கிற ஆஸ்திரேலிய காடுகள், அமேசான் காடுகள் தீயால் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஆஸ்திரேலியாவில் 100க்கு அதிகமான இடங்களில் காட்டு தீ பரவிக்கிட்டு வருது. அந்த தீயணைக்க ஏறத்தால் தீயணைப்பு வீரர்கள் 3000 பேரை ஈடுபடுத்திக்கிட்டு வராங்க. ஆனால் தீ அடங்கடைஞ்சப்பட இல்லை. தீன்னு செப்டம்பரில் பருவம் தொடங்கிய காட்டு தீ ஆயிரக்கணக்கான மக்களில் பழி வாங்கியிருக்கு. இந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பழங்குடி மக்கள் கதி என்னன்னே தெரியல. மிருகங்களும் மரங்களும் கொத்து கொத்தாக எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. இதற்கெல்லாம் மனுஷன்தான் காரணம் சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நம்பித்தான் ஆகணும். காற்று, வானம், நீர், நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே அப்படின்னு பழைய படத்தில் பாட்டு வந்த பாட்டு மாதிரி இருக்குல்ல. காற்று, வானம், நீர், நெருப்பு நாளையுமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளைவாக வந்ததுதான் இந்த காட்டு தீ. இந்த தீ செப்டம்பர் மாதமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் நினச்சிருந்தா இந்த தீயை அப்போவே அணைச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க அணைக்கிறதுக்கான ஏற்பாடு எதுவுமே பண்ணலை. இந்த காட்டு தீ எரியட்டும், எரிஞ்சால் இந்த காடு நம்ம விவசாயம் பண்ணலாம், நம்ம நாட்டை முன்னேற்றலாம்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தால் அந்த தீயை பரவிட்டாங்க. இன்றைக்கி அந்த தீ வந்து பரவி ஊருக்குள்ளே வர நிலைமைக்கு வந்துடுச்சு. ஊர் நாடே பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்குள்ள பிரசிடண்ட்டு சுற்றுப்பயணமாக போயிட்டு நாடை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்குள்ள பொதுமக்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்குமோ மறுபடியும் அந்த நாட்டுக்கு வந்து தன் நாட்டுக்கு வந்து இந்த தீ இணைக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காரு. அந்த தீயை எப்படி இணைக்கிறாங்கன்னா, ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு வகையை ரசாயன பொடி தூவி தீ இணைக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த இராணுவம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தீ அணைஞ்ச பாடு இல்லை, கட்டுக்கடங்காமல் தீ போய்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஸ்டீவ் பண்ணுற ஒருத்தர், ஒரு விவசாயி, தன் ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருந்த 20 பசுமாடை தன் கை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்காரு. ஏன்னா அந்த 20 மாடுமே தீ காயம்பட்டு அது துடிச்சிருக்கு. அதை அவரால் பார்க்க முடியல, பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மாடு விடுற கஷ்டத்தை பட்டு பார்த்து அந்த துப்பாக்கிறது தானே சுட்டு அந்த மாடை 20 மாடையும் கொண்டிருக்காரு. கொண்டுட்டு அந்த மாட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுருக்காரு. இதை பார்த்த பொதுமக்களும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரிய சோகமாக இருக்குது. உலகத்தில் உள்ள ஜீவராசி அத்தனைக்கு உயிர்னு சொல்லப்படுற அமேசான காடும் தீயால் எரிஞ்சிட்டு வருது. நம்ம சுவாசிக்கிற ஒட்டுமொத்த காற்றையும் கார்பனையும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குற அந்த அமேசான் காடும் இப்போ தீயால் எரிஞ்சிட்டு வருது. பிரேசில் நாட்டோட பிரசிடண்ட் ஜெய் பல்சோ ஒரு ஓட்டு கேட்ட போதே இந்த காடுகள்லாம் அழிச்சு காட்டெல்லாம் உங்களுக்கு விவசாய நிலம் ஆக்கித்தாரன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு தான் ஓட்டே கேட்டிருக்காரு. மக்கள் அதுக்கு சம்மதிச்சு ஓட்டே போட்டிருக்காங்க. அந்த காடுகள் அழிக்கிற வேலை தான் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உலக நாடெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் நாட்டு வளங்களை எங்களை காப்பாற்றிக்க தெரியும், உங்கள் நாட்டு வளங்களை நீங்கள் காப்பாற்றிக்கன்னு அதுக்கு எதிர்முனையாக பதில் பேசியிருக்காரு போல்சோ.